नमस्ते वेलकम टू श्री स्वयं चैनल இது வரைக்கும் நம்மளோட எபிசோட்ல 8 ல இருந்து 40 வரைக்கும் பாத்துறோம் அதாவது 1 ல இருந்து 40 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் எப்படி எழுதணும் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத பாத்தோம் இதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம் 41 ல இருந்து 50 அதை நம்ம எப்படி எழுதணும் எப்படி வடிவத்தோட எழுதணும் அப்படிங்கறத நாம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் இதுவரைக்கும் லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் மறக்காம பாருங்க அப்ப அதெல்லாம் நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும் இப்போ வாங்க நம்ம 41 ல இருந்து 50 வரைக்கும் எப்படி எழுதணும் பார்க்கலாம் இதுவரைக்கும் ஸ்ரீ ஸ்வயம் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்திலே இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணாதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் இது உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம 41 ல இருந்து பார்க்க போறோம் 41 இப்போ இது வந்து இக்தாலிஸ் இக்தாலிஸ் இது உங்களுக்கு தெரியும் ஸ்வரல வரக்கூடிய லெட்டர் இ இது காக்கு புள்ளி வைக்கிறோம் இக் தா இது என்னது லீ சாக்கு புள்ளி வைக்கிறோம் இஸ் இக்தாலிஸ் இக்தாலிஸ்னா 41 நான் இங்க எழுதுறேன் தமிழ்ல உங்களுக்கு வேணும்னால பாத்து பயாலிஸ் நான் வந்து பா போடுற தமிழ்ல பா மட்டும் தான் இருக்கு இல்லீங்களா நான் நீங்க انا படிக்கக்குள்ள ப பிஏவா படிக்கணும் பயாலிஸ் நெக்ஸ்ட் 43 பாக்குறீங்க 43 இது என்னது டை டா வரிசை மேல ரெண்டு கொம்பு வந்திருக்குனா ஐ சவுண்ட்ல படிக்கணும் டை இந்த புள்ளி வந்தா என்ன பண்ணனும் அடுத்த லெட்டர் பார்க்கணும் அது டா வரிசையில வர நாக்கு புள்ளி வைக்கணும் டைம் டாலிஸ் டை இந்த டா லீ சாக்கு புள்ளி வைக்கிறோம் இஸ் டைம் டாலிஸ் இப்போ மேக்ஸிமம் வந்து நான் ஒரு சில க்ளூ சொல்லிருப்பேன் இல்லீங்களா அதே மாதிரி தான் இப்போ 40 இதுல இருந்து ஆரம்பிக்குதுனா லாஸ்டா முடியுதுல லீஸ் லீஸ்ல முடிது பாருங்க இது மாதிரி ஒரு க்ளூ வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மறந்து போவாது அதே மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு சில க்ளூ இருக்கும் அத ஞாபகம் வச்சுக்கோங்க டைம் தா லீஸ் 43 டைம் தா லீஸ் 41 க்கு இக்தாலிஸ் 42 பா யா பயாலிஸ் 43 டைம் டாலிஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் 44 க்கு சவாலிஸ் 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 பார்க்கறீங்க 44 இது என்னது ஃபர்ஸ்ட் ச சா ஞாபகம் இருக்கு இல்லீங்களா ச ச இது என்னது வா இதுக்குள்ள நடுவுல கோடு போட்டா அது என்னது ப மறந்திர கூடாது தப்பாவும் நம்ம எழுத கூடாது ச வா லி சாக் புள்ளி வைக்கிறோம் இஸ் சவாலிஸ் லீஸ்ன்றதா க்ளூ வேர்ட் அது 40 ல வருது அப்படின அர்த்தம் சவாலிஸ் 44 அடுத்து 45 வந்து எழுதுறேன் சவாலிஸ் ச நான் சானே எழுதுறேன் நீங்க படிக்கக்குள்ள ச அப்படி ஞாபகம் வச்சு எழுதுங்க
சவாலிஸ் படிக்காதீங்க ச சி ஹெச் ஏவா படிங்க ஹிந்தில சி ஹெச் ஏ தான் இந்த வேர்ட் பாக்குறீங்க 45 இது என்னது ஃபர்ஸ்ட் பாக்கு மேல ரெண்டு கொம்பு இருந்ததுனா ஐ சவுண்ட் பை பை இங்க புள்ளி இருந்துச்சுனா அடுத்த வேர்ட் லெட்டர் பாக்கணும் தா வரிசையில வர நாக்கு புள்ளி வைக்கணும் பை இந்த தா லி சாக்கு புள்ளி வைக்கணும் பைந்தாலிஸ் க்ளூ வேர்ட் நமக்கு லீஸ் தான் பைந்தாலிஸ் 45 பைந்தாலிஸ் find the list okayla adutathu 46 idu enadhu cha appa inga e sound vandirukku chi idu enadhu ya chi ya list list nammalku common word chia list Chialis அப்படினா 46 Chialis CH ல நீங்க படிங்க C போடுறேன்னு Chialis படிக்காதீங்க Chialis Chialis இப்போ நம்ம பார்க்கலாம் 44 க்கு ச இது Chavalis Chavalis னு படிக்க கூடாது CH Chavalis 45 Paindalis 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 46 Chialis 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 படிக்கூடாது chi Chialis இப்போ நம்ம அடுத்த நம்பர் பார்க்கலாம் 47 பார்க்கறோம் இது என்னது சாவரிசை ரெண்டு கொம்பு இருக்கு சை ஐ சவுண்ட் சை புள்ளி இருந்துச்சுனா அடுத்த லெட்டர் பார்க்கறோம் அதோட நாக்கு புள்ளி வைக்கணும் சை இந்த தா லி சாக்கு புள்ளி வைக்கணும் இஸ் சைந்தாலிஸ் அப்படினா 47 சை சை சைந்தாலிஸ் sign the list na 47 48 என்னது இது என்னது ஃபர்ஸ்ட் ஸ்வரல வரக்கூடிய முதல் எழுத்து அ இது டா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி புள்ளி வச்சிருந்தா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் புள்ளி இருந்தது அப்படினா அந்த எழுத்து கொஞ்சம் ட அப்படினு படிக்காம லைட்டா சைலண்டா கொஞ்சம் படிக்கணும் அப்புறம் அது மட்டும் இல்லாம அதுக்கு மெய் எழுத்தா படிக்கணும் அட் 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 தா லீஸ் அட் தா லீஸ் அட் தா லீஸ் 48 அட் தா லீஸ் இப்போ நம்ம அடுத்து 49 49 பாக்குறீங்க இது என்னது ஸ்வரல வரக்கூடிய எழுத்து உ இது நா நாக்கு புளி வைக்கிறோம் இன் உம் இது உங்களுக்கு தெரியும் ச ச சி ஹெச் ஃபர்ஸ்ட் ச துணைக்கால் வாங்கியிருக்கோம் ச உன் சாஸ் உன் சாஸ் எப்பவுமே கொஞ்சம் 49 இப்போ 9ல வரக்கூடிய 39 49 29 இதெல்லாம் வந்து லாஸ்டா முடிக்குள்ள கொஞ்சம் மாறி வரும் ஏனா அதுதான் நமக்கு அடுத்த நம்பர் வரிறதுக்கு ஆன்சர் ஆவே இருக்கும் நம்ம பாத்துறோம் இப்போ உன் சாஸ் அப்படிங்கிறதுக்குள்ள 50 க்கு இதுதான் ஆன்சரா அப்படி கேக்குறீங்க இதுக்கு முதல்ல ஒரு லெட்டர் மட்டும் ஜாயின் பண்ணுவோம் ப ப சாஸ் ப சாஸ் தான் 50 க்கு இப்போ 49 க்கு உன் சாஸ் உன்
வந்து சா போடுறேன் நீங்க ஆனா படிக்கக்குள்ள உன் சாஸ் னு படிக்கணும் சா சி ஹெச் ஏ இருக்குல்லங்களா அது படிங்க உன் சாஸ் அடுத்து 50 இப்போ இதல சாஸ் வரும் அதுக்கு முதல்ல ஒரு எழுத்து ப 50 50 அவ்ளோதான் நம்ம 50 முடிச்சிட்டோம் 50 ப சா சாக்கு புளி வைக்கிறோம் இஸ் 50 பசாஸ்னு படிக்காதீங்க பச்சா சா படிங்க சி ஹெச் ஏ வா படிங்க ஓகேங்களா இப்போ நம்ம டிவைஸ் பார்க்கலாம் 47 க்கு சை இன் டாலிஸ் சைன் டாலிஸ் 48 அட் டாலிஸ் 49 உன்சாஸ் 50 பச்சாஸ் அதான் நம்ம இது வரைக்கும் ஏக்ல இருந்து லாஸ்டா 50 பச்சாஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் நீங்க இத படிக்குள்ள பச்சா இச்சு கூட வச்சு படிக்கலாம் பச்சாஸ் உங்களுக்கு மெமரி ஆகணும்ன்றதுக்காக தான் நான் தமிழ்ல எழுதுறேன் உங்களுக்கு இதுவே பார்த்தா தெரியுது அப்படினா ஓகே 50 நம்ம 8ல இருந்து 50 வரைக்கும் பாத்துறோம் அதாவது 1ல இருந்து 50 வரைக்கும் இந்த वीडियोसல நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் மறக்காம பாருங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க என்ன உங்களுக்கு புரியல அப்படினிட்டு இது வரைக்கும் நம்மளுடைய वीडियोसக்கு யாரும் Subscribe பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம நம்ம வீடியோ கீழே இருக்கிற கிளிக் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்திலே இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணாதான் நான் போற ஒவ்வொரு वीडियोसும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துருக்கும் ஓகே फ्रेंड्स பை வீட்ல இருப்போம் மொழியார் இணைவோம் தன்யவாத் இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி